வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். நேற்று, அதாவது 27/7/2021 அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது இடைக்கால உத்தரவுகள் நீட்டிப்பு சம்பந்தமாக. ஏற்கனவே இந்த கொரோனா இரண்டாவது அலை லாக்டவுன்லாம் வந்தபோது 17/5/2021 அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு வழக்கு, சுவோ மோட்டோ ரிட் பெட்டிஷன் என்று சொல்வார்கள், அந்த வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவு என்னென்னா, அன்றைய தேதியில் நிலுவையில் இருந்த இடைக்கால உத்தரவுகள் எல்லாம் 30/6/2021 வரை தானாக நீட்டிக்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் யாராலையும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த இடைக்கால உத்தரவுகள் நீட்டிப்பு செய்ய தேவை இருந்தால் அதுக்கான மனுவெல்லாம் தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் தானாக நீட்டிக்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. சிவில் வழக்கில் போடப்பட்ட இடைக்கால உத்தரவுகள், தடை உத்தரவுகள், கிரிமினல் வழக்கில் இடைக்கால பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில், இதெல்லாம் தானாக எக்ஸ்டெண்ட் ஆகிடும் சொல்லியிருந்தாங்க 30/6/2021 வரை என்று முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 15/7/2021 வரை அதே நிலை தொடரும் அப்படின்னு இன்னொரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அப்புறம் 15/7/2021க்கு அப்புறம் இது தொடருமா என்ற ஒரு கேள்வி எழுந்தப்போ ஒரு உத்தரவு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதற்கு மேல் அதை நீட்டிக்க தேவையில்லை, ஏன்னா வந்து ஏறக்குறைய இயல்பு நிலை திரும்பிவிட்டது என்று சொல்லியிருந்தார்கள். இந்த உத்தரவுகள் அனைத்தும், இது தொடர்பான வீடியோலாம் நான் அப்பப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து கோர்ட் அப்டேட்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போது மீண்டும் நேற்று, அதாவது 27/7/2021 அன்று இந்த தானாக முன்னெடுக்கப்பட்ட வழக்கு, அந்த வழக்கை வந்து லைவில் வச்சுருக்காங்க. அந்த வழக்கில் மீண்டும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மாவட்டங்களில் பணியாற்றுகிற வழக்கறிஞர்கள் தரப்பில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. பல மனுக்களை தாக்கல் செய்ய முடியாத சூழ்நிலை இன்னமும் நிலவுகிறது. பெயில் மனுக்கள் போன்ற மனுக்கள் தாக்கல் செய்ய முடியாத சூழ்நிலை இன்னும் நிலவுகிறது. முழுமையாக இயல்பு நிலை திரும்பலை. உயர்நீதிமன்றம் உட்பட மாவட்ட நீதிமன்றங்கள் படிப்படியாக தான் திறக்கப்பட்டு வருகிறது. அதனால் முழுமையாக இயல்பு நிலை இல்லை. அதனால் இந்த இடைக்கால உத்தரவுகளை மேலும் நீட்டிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்பதெல்லாம் இது அந்த உத்தரவுடைய சாராம்சம். இது சொல்லி 31/8/2021 வரை இந்த இடைக்கால உத்தரவுகளை நீட்டித்து நேற்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. என்ன விதிவிலக்குன்னா, ஏற்கனவே முதல்ல 17/5/2021 போட்ட உத்தரவில் இந்த வீடு காலி செய்தல், கட்டட இடிப்பு, என்க்ரோச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு அகற்றுதல், இது தொடர்பான அந்த சட்டப்பூர்வ உத்தரவுகள்லாம் இருந்தால் அதெல்லாமும் முதல்ல போட்ட உத்தரவில் நிறுத்தி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அதுக்கு விதிவிலக்கு கொடுக்கல. நல்லா கவனிச்சிங்க, வீடு காலி செய்தல், வீடு ஏதாவது கட்டட இடித்தல், காலி செய்தல், ஆக்கிரமிப்பு அகற்றுதல் போன்றவற்றுக்கு உத்தரவுகள் இருந்தால் அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டியிருந்தால் அவங்க அதை செய்வாங்க. அதுக்கு இந்த முறை விதிவிலக்கு கொடுக்கல. அதனால் அந்த மாதிரி உத்தரவுகளுக்கு எதிர்த்து மேல்முறையீடு செய்து இடைக்கால உத்தரவோ வேறு உத்தரவோ வாங்க வேண்டும் என்பவர்கள் நீங்கள் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். இப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நீட்டி வச்சுருக்காங்க 31/8 வரைக்கும்னு பார்த்தா, சிவில் வழக்கு, கிரிமினல் வழக்கில் போடப்பட்ட இடைக்கால உத்தரவுகள், ஸ்டே ஆர்டர், இன்ட்ரிம் பெயில், இன்ட்ரிம் ஆன்டிசிபேட்டரி பெயில், இன்ட்ரிம் இன்ஜங்ஷன், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு மனு போட தவிர தானாக நீட்டிக்கப்பட்டு விடும். இதுதான் நேற்றைய இந்த உத்தரவுடைய சாராம்சம். நன்றி, வணக்கம்.